பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, இப்பொழுது சென்னை கிளையில் தினமும் மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9788822750. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. கடந்த 23ஆம் தேதி தீபாவளிக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் கோயம்புத்தூர் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தீபாவளி கொண்டாட்டம் என்ன ஆகியிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காலையில் ஒரு 4:30 ஜமேஷா முவின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு வண்டியில் போகிறார், ஒரு காரில் போகிறார். அந்த கார் வந்து திடீர்னு வெடிக்குது. அதில் வந்து 2 சிலிண்டர் இருக்குது, சமையல் சிலிண்டர். இந்த சமையல் சிலிண்டர் வெடிச்சதில் வந்து அது மட்டும் வெறும் சிலிண்டராக மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு காருக்குள்ளே ஒரு விபத்து, அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு ஆக்சிடெண்ட் இல்லை, அதை தாண்டி ஒரு வேற ஒரு நோக்கம் இருந்திருக்கு அப்படின்னு நம்புறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குண்ணா. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரில் சிலிண்டர் மட்டும் இல்லாமல் நிறைய ஆணிகள் இருந்திருக்கு. ஆணிகள் ஏகப்பட்ட அளவுக்கு ஆணிகள் இருந்திருக்கு. நம்ம சுவரில் மரங்களில் மத்தங்களெல்லாம் அடிக்கக்கூடிய பலகைகளெல்லாம் அடிக்கக்கூடிய ஆணிகள் நிறையா இருந்திருக்கு. ப்ளஸ் வந்து அதிகமான கோலி குண்டுகள் இருந்திருக்கு. நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்கல்ல கோலி குண்டுலாம் இருந்திருக்கு. இது வந்து வீட்டு உபயோகப் பொருளாகவும் விளையாட்டுப் பொருளாகவும் இருந்தாலும் சம்பவங்கிறது ஒரு விளையாட்டு சம்பவமாக இல்லை, அதனுடைய நோக்கம் வேறையாக இருக்குது. இது வந்து சிலிண்டர் வெடி விபத்து மட்டுமே இல்லை, வீட்டில் சமையல் பண்ணும்போது கூட சிலிண்டர் வெடிக்கும். அது மாதிரி காரில் போகும்போது சிலிண்டர் வெடிக்க ரொம்ப சொன்னால் அது வந்து டொமஸ்டிக் சிலிண்டர், அது வந்து வீட்டு உபயோக சிலிண்டர், சமையல் சிலிண்டர். அது காரில் வச்சு தான் அந்த மாதிரி முன்ன பண்ண படுக்க வச்சுருப்பாங்க. சிலிண்டர் எல்லாமே நிமித்தி தான் வச்சுக்கணும்னு எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்ம கேட்க மாட்டோம். ஸோ சிலிண்டர் நிமித்தி வைக்காமல் படுக்க வச்சுருந்துருக்காங்க, மூவிங்கில் இருந்திருக்கு. அதனால் ஒரு ஜென்ரிக்கான ஒரு ஆக்சிடெண்ட்டாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, அதோடைய தீவிரம் வந்து வேறு மாதிரியான, அதை வந்து காவல்துறை வந்து புரிஞ்சிருக்குதான்னு தெரியல, அல்லது வேறு ஏதாவது பீதியை கிளப்பக்கூடாதுன்னு நினைக்கிறதா அப்படின்னு தெரியல. அந்த ஜமேஷா முபின் அப்படிங்கிறவர் வந்து அந்த காரில் போகிறாரு, அந்த வெடிக்குது, அதில் வந்து அவர் உயிரிழந்துடுறாரு. அதில் ஆணிகள் இருக்குது, கோலி குண்டுகள் இருக்குது. அவருடைய உடனடியாக அவர் யாருன்னு கோவை காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு அந்த கார், அந்த காருடைய உரிமையாளர், அந்த காரை ஓட்டி சென்றவர், காரில் இருந்தவர் எல்லாத்தையும் கடகடகடன் கண்டுபிடிச்சு நேரடியாக அவர்கிட்ட போகும்போது தான் நமக்கு வந்து தெரியுது ஜமேஷா முபின் அப்படிங்கிறவர் தெரியுது. அவருடைய வீட்டில் போய் பரிசோதனை பண்ணி பார்த்தபோது அங்கேயும் நிறையா லோ இன்டென்சிவ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச தன்மை கொண்ட, தீவிரத்தன்மை கொண்ட வெடிபொருட்களுக்கான விஷயங்கள்லாம் அங்கே இருந்தது. ஸோ வந்து அதெல்லாம் வச்சுட்டு ஒரு நாட்டு வெடிகுண்டு மாதிரியான ஒரு வெடிகுண்டு தயாரிக்க முடியும். கொஞ்சம் லோ இன்டென்சிவ் மட்டும்தான் ஒரு பாயிண்ட். அது வந்து வந்து பெருசாக வந்து ஒரு வெடி விபத்துங்கிறது வந்து ஒரு அணுகுண்டு ஆர்டிஎக்ஸ் மாதிரியான விஷயங்களாக இல்லாமல் அது வந்து ஒரு லோ இன்டென்சிவ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருந்தது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அவருக்கு ஒரு கிளியரான நோக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆகும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவர் 2019 என்ஐஏ சொல்லக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, அந்த முகமையினால ஏற்கனவே 2019 விசாரிக்கப்பட்டிருக்காரு. அன்னைக்கு தேதிக்கு அவர் மீதான ஆதாரங்கள் எதுவும் சிக்கல, அதனால விடுவிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதில் அந்த பிரைமா ஃபெசி அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க, அதாவது பூர்வாங்க முகாந்திரம் இருக்கிறதா அப்படிங்கிறது. அதிகாலை நேரம் ஞாயிற்றுக்கிழமை தீபாவளிக்கு முதல் நாள் வந்து சந்தை பகுதிக்கு செல்லப்படுகிறது, கோயம்புத்தூர் நடக்குது. அதில் வந்து உள்ளே இருந்தவர் வந்து சிலிண்டர் வச்சிருக்கிறாரு, கோலி குண்டு வச்சிருக்கிறாரு, ஆணி வச்சிருக்கிறாரு. இதெல்லாமே சம்மந்தம் இல்லாத காம்பினேஷனாக இருக்குது. எங்கே போகிறார் என்னங்கிறது அவங்க வீட்டுக்காரங்களுக்கு தெரியல, சாதாரணமாக கிளம்புறமாக போயிட்டுருக்காரு, ரொம்ப இளைஞரும் கூட. ஸோ அது இதெல்லாம் வந்து இது ஒரு மோட்டிவ் இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சதுனால இது கிளியரான ஒரு டெரர் ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறத தவிர்க்கவே முடியாது, மறுக்கவே முடியாதுனால தான் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் காலையிலே கிளம்பிங்கன்னு போய் கோயம்புத்தூர் போனார். அது வந்து ஒரு சாதாரண ஒரு வெடி விபத்தாக இருந்துச்சு. சிலிண்டர் கேஸ் விபத்துக்கெல்லாம் டிஜிபி போக மாட்டாங்க, டிஜிபியில் லோக்கல் எஸ்பி கூட போக மாட்டாங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் டிஜிபி கிளம்பி நேராக போய் டிஜி என்ன போய் நேராக போய் நிற்கிறாருன்னா அதோடைய சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிற நம்ம பார்க்கணும். இது கட்டாயமாக டெரர் ஆங்கிள் தான் அப்படிங்கிற சந்தேகம் அவர்களுக்கு இருந்திருக்கு. வித்தவுட் எனி டவுட் இது வந்து அதிகாலை நேரத்தில் நடந்திருக்கு, மறுநாள் தீபாவளி. ஸோ ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரில் பஜார்களில் எவ்வளோ பெரிய ஒப்பனக்கார விதி மாதிரி இடங்கள்லாம் எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்திருக்கும், எவ்வளோ பெரும் கூட்டம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல இவர் வந்து அந்த சிலிண்டரை வெடிக்க வச்சிருந்தார். பகல் புலர் ஒரு 10 மணி ஞாயிற்றுக்கிழமைனால ஒரு 10 மணி, மறுநாள் தீபாவளினால ஒரு 10 மணி 11 மணி மேலே கூட்டம் கூட ஆரம்பிச்சிருக்கும். பகல் பொழுதுலையோ மாலையிலையோ இரவுலையோ வந்து அந்த தீபாவளிக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தாங்கன்னா தீபாவளிக்கு முதல் நாள் இரவு பார்த்தீங்கன்னா
எத்தனை லட்சம் பேர் ஒரு இடத்துல திரண்டிருப்பாங்கன்னு தெரியாது. அப்போ அந்த இடங்களில் வந்து இந்த கார் விபத்து, இந்த கார் வெடி வந்து வெடிச்சிருந்தது, இதே மாதிரி வந்து இது விபத்தாக நடந்ததா இல்லாட்டி வந்து தெரியாமல் நடந்ததா இல்லாட்டி அவர் ஏதாவது ட்ரிகர் பண்ணி நடந்துருச்சா அப்படின்னு ஒரு அவர் ஒரு கத்துக்குட்டியாக ஒரு பெரிய சரி செயலை செய்யறதுக்கான ஒரு கத்துக்குட்டியாக என்ன நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுனால ஒருவேளை அவர் வந்து திட்டமிட்டது அப்படியே பரிபூர்ணமாக நடந்துருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும் அப்படிங்கிறது வந்து நினைக்கும் போதே நெஞ்சம் பதறது. அது வந்து 1998 பிப்ரவரி 14 இதே கோயம்புத்தூர் நடந்த தொடர் குண்டுவெடிப்பில் கிட்டத்தட்ட 12 இடங்கள் நடந்ததில் 57-58 பேருக்கு மேலே இறந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரும் சம்பவம் வந்து ஒரு மாறாத வடுவாக இன்னமும் இருக்கும்போது அதே கோயம்புத்தூரில் இதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து ஒரு முயற்சிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய அதிர்வல் இருப்பது. இறைவனுடைய கருணையில் எந்த விதமான பெரும் சேதமும் இல்லாமல் அதிகாலை நேரத்தில் அந்த முயற்சிக்கு உள்ளானவரே பலியாக இருக்கிறார், வேறு எந்த சேதமும் இல்லைங்கிறது இறைவனுடைய பரிபூர்ண கருணை. இந்தியாவும் தமிழ்நாடும் வந்து இறைவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நமக்கு பரிபூர்ணமாக தெரியுது. அவ்வளோதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இவர் மேல எந்த வழக்கும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் அது டிஜிபி சொன்னாலும் அவர் விசாரிக்கப்பட்டவர், 2019 என்ஐயால் விசாரிக்கப்பட்டவர் அப்படிங்கிற நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ மாநில உளவுத்துறை ஏன் கண்காணிக்கல அப்படிங்கிற கேள்வி வருது. சாதாரணமாக வந்து ஒரு ஒரு விஷயமா கடந்து போயிருக்காங்களா அவங்க வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலாம், தீபாவளி மாதிரியான சந்தர்ப்பங்களில் ஏற்கனவே இந்த பிஎஃப்ஐ மாதிரியான விஷயங்கள்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது இது மாதிரியான ஒரு தாக்குதல் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஏன் யோசிக்கல. நம்ம வந்து ஏற்கனவே நிறைய இடங்களில் பெட்ரோல் ஏகப்பட்டிருக்கிறது, 10-11 இடங்களுக்கு மேலே தமிழ்நாடு முழுக்க வேற வேற இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசினாங்க. பெட்ரோல் குண்டு வீசினவங்களுடைய நோக்கம் சும்மா நாத்துக்கு போய் வந்து ஒரு தீபாவளிக்காக வந்து ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு போறதுல அவருடைய நோக்கம் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். அவங்க கையில கிடைச்சதுதான், அவங்களால தயாரிக்க முடிஞ்சதுதான். அந்த வகையில் நமக்கு எந்த அளவுக்கு வந்து பெரிய வெடிபொருட்கள் கிடைக்காம தடுக்கப்பட்டிருக்குன்னு ஓரளவு ஆறுதல் அடைஞ்சாலும் அவர்கள் கையில கிடைத்தது இவ்வளவுதான், அதனால இந்த தாக்குதல் நடந்தது. அவர்கள் கையில இன்னும் வலுவான விஷயங்கள் கிடைச்சிருந்தால் எந்த மாதிரியான தாக்குதல் நடந்திருக்கும், 11-12 இடங்கள்ல சாதாரணமா வெறும் பெட்ரோல் குண்டா போயிருக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது. அதே மாதிரிதான் வந்து இந்த ஜமேஷ் அம்புபீன் கையிலையும் வந்து வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுட்டு அவர் ஒரு ஜுகாட் அப்படிஞ்சு சொல்லுவாங்கல்ல, ஒரு அவராக ஒன்று ரெடி பண்ணி ஒரு பிளான் கொண்டு வந்து செஞ்சுருக்கிறாரு. அதனால வந்து இது நடந்திருக்கு. இறைவனுடைய கண்ணில் அது வந்து காலையிலேயே அவர் திட்டமிட்டாதுக்கு முன்னாடியே போய் அவரே அதுக்கு வந்து பலியாக நடந்துச்சு. ஒருவேளை இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிருந்தா என்ன இருக்கும்னு யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ மாநில உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி வருது. இது ஏன் கண்காணிக்கல அப்படிங்கிற கேள்வி வருது. இது வந்து நம்ம வந்து பயங்கரவாத தாக்குதல்களில் வந்து 2-3 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து லோன் உல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, தனியாக ஒரே ஒரு நபர் மட்டும் ஏற்படுத்தி வேற எந்த விதமான ஒரு குரூப்பும் இல்லாமல் பின்னணியும் இல்லாமல் ஆளும் இல்லாமல் செயின் லிங்க் நெட்ஒர்க் எதுவும் இல்லாமல் தனியாக ஒருத்தர் இருப்பார், தனியாக ஒருத்தர் கிளம்புவார், அவரே போவார், அவரே முடிவெடுப்பார், அதே மாதிரி பயங்கரவாத தாக்குதல் நடத்துவார், அந்த மாதிரியான விஷயமா இல்லாட்டி வேற ஏதாவது நிறுவனம் வந்து வேற ஏதாவது அமைப்பு இவரை வந்து ஒரு ஒரு ஸ்லீப்பர் செல்லாக வச்சிருந்ததா நான் சொல்லும் போது செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2019 அப்புறம் இவர்கிட்ட வந்து எந்த சத்தமும் காணும், இவரை கண்காணிச்சிருப்பாங்க, என்னையை கண்காணிச்சிருந்திருப்பாங்க, சத்தமே காணும், திடீர்னு இன்னைக்கு கிளம்பி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இவர் இன்னும் இவர் மட்டும்தான் இருக்கிறாரா, இன்னும் இவரை மாதிரி எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு கேள்வி எழுது. அப்போ வந்து கட்டாயமாக மாநில உளவுத்துறை கண்காணிச்சிருக்க வேண்டாமா அப்படிங்கிறது, இவங்க தனி நபர் தானா இல்லாட்டி பின்னாடி வந்து வேற ஏதாவது ஒரு பின்னாடி குரூப் இருந்திருக்காங்கன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே ராமலிங்கம் கொலை வழக்கில் நம்ம வந்து இன்னமும் கூட தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்னமும் கூட அது வந்து யார் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறதுல சிலர் தான் கைதாகியிருக்காங்க. அதில் வந்து தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் இன்னமும் வெளியில் இருக்காங்கிற மறந்துடக்கூடாது. நம்ம ராமலிங்கம் கொலை வழக்கில் எல்லா குற்றவாளிகளும் சிறையில் இல்லை, தேடப்படும் குற்றவாளிகள் இன்னமும் இருக்கிறாங்க. அப்போ யாரோ தைரியமாக அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து இந்த பத்திரமா நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு 2-3 வருஷமாக அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்குறாங்கிற பார்க்க வேண்டியிருக்கு. அது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதே மாதிரி நேரத்தில் இன்னொருத்தர் கிளம்பியிருக்கிறாரு, அதே கோயம்புத்தூர் கிளம்பியிருக்காங்கிற பார்க்குறோம். இது எல்லாமே வந்து ஒரு நிலையற்ற தன்மையை, ஒரு இது திங்ஸ் ஆர் நாட் ஆஸ் இட் ஆஸ் ஆஸ் இட் சுட் பி அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக காட்டுது. இது வந்து ரொம்ப பெரிய கவலைக்குரிய விஷயம். நிச்சயமாக சமூகம் இது போன்ற நபர்களை அடையாளம் காணணும். யார் பாதுகாப்பு கொடுக்குறா, யார் துணை நிற்கிறா, குறிப்பாக நம்ம எப்படி நம்ம வீட்டில் சாதாரணமாக சொல்லுவாங்கள வந்து பெண் குழந்தை எல்லாம் நம்ம வந்து பார்த்து பார்த்து வளர்க்கணும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களையுமே கூட எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்க, யாரோட பழகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க, ரூமுக்குள்ள கதவை போட்டி விட்றாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் கட்டாயமாக கவனிக்கணும். இல்லாட்டி அது வந்து அவர்களுக்கே அந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலாக மாறக்கூடிய அபாயம் தான் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதனால் கட்டாயமாக எந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸில் இவங்கெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிற பார்க்கணும். இது மாதிரி வீட்டுக்குள்ளேயோ ஊருக்குள்ளேயோ தெருக்குள்ளே இது மாதிரி சந்தேகத்துக்கிடமான நடமாட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக அவர்கள் பற்றி தகவலை காவல்துறைக்கும் பொதுவெளிக்கும் வந்து சமூகத்துக்கு கொண்டு வரணும். அதை அவங்க செய்யாத வரைக்கும் வந்து அது பெரிய ஒரு சேலஞ்ச் தான், அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் தான், ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்குமே ஒரு ஆபத்தான விஷயம் தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து இந்த வழக்கை என்ஐஏ விசாரிக்க போவது உறுதி. இது வந்து கட்டாயமாக டிஜிபி கிட்ட கேட்டபோது நம்ம பார்ப்போம், நம்ம வந்து நாங்கள் வழக்கில் ரொம்ப பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டு வந்து சொல்கிறாங்க. பட் வந்து கட்டாயமாக இதில் வந்து ஒரு டெரர் ஆங்கிள் இருக்குங்கிறனால அவங்க வந்து நிச்சயமாக ஒரு ஒரு யூடியூப்பை பார்த்து வெடிகுண்டு தயாரித்தேன், யூடியூப்பை பார்த்து துப்பாக்கியை தயாரிச்சேங்கிற கேஸே என்ஐ எடுக்கும்போது இது மாதிரியான நேரடியான ஒரு அட்டாக் முயற்சியை வந்து அவங்க என்ஐயை கட்டாயம் எடுப்பாங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ஐயை விசாரிக்க போகிறது உறுதியாக தெரியாது. அதே சமயத்தில் வந்து அதற்கு வந்து தமிழக காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது. அந்த தமிழக காவல்துறை ஒத்துழைப்பு எந்தளவுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வருது.
இதில் ஒரு பிரஸ்டீஜ் பார்த்து நமக்கு என்ன, நம்ம வந்து அப்படி ஒரு ஒரு மாதிரி நம்ம விசாரித்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான் அப்படிங்கிற மாதிரியான முயற்சியெலாம் நடந்துச்சுன்னா அப்படிலாம் வெளியே வந்துச்சுன்னா அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தும், அதனால நம்ம வந்து இல்லைன்னு பார்க்கணும் சொல்லி சொன்னால் அது வந்து இன்னும் பேராபத்தான் முடியும். ஸோ ஒரு நிதர்சனமான உண்மை எதுவோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம உணர்ந்துக்கிட்டு அதை நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கான வழியை தான் பார்க்கணுமே தவிர அது இல்லை இல்லைன்னு நம்மளே நம்ம வந்து பூனை கண்ண முடிட்டா உலக இரண்டாவது சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வந்து இல்லை இல்லை நமக்கு வந்து எந்த மாதிரி டெரர் ஆங்கிலும் இல்லைங்க மாதிரி காவல்துறை அப்படி அந்த பக்கம் போகாமலே அது வந்து டிஜிபி நேற்று கொடுத்த பேட்டியில் அவர் அக்ரெசிவாகவும் இல்லை ரொம்ப சட்டலாகவும் இல்லை ரொம்ப ரொம்ப ஒரு சப்ரெசிவாகவும் இல்லை ஒரு சட்டலாக வந்து ரெண்டுக்கு நடுவில் வந்து அதை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரொம்ப அக்ரெசிவாக இறங்கி நம்ம இது வந்து கட்டாயமாக டெரர் ஆங்கிள் இருக்குங்கிற மாதிரி போய் நின்று பார்த்தா தான் அதில் வந்து உண்மை தெரியும், அதில் வந்து டீப் ரூட் போக முடியும். அவர்களே வந்து அதான் இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி போச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய ஆபத்துக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியாக போயிடும். அது வந்து இதான் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். தமிழ்நாடு அரசாங்கம் தனக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டுருமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. தனக்கு கெட்ட பேர் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம நிறைய பேரை பிடிச்சோம், நிறைய பேரை உள்ள வச்சோம், நிறைய பேர் வந்து விசாரணை பண்ணோம், இந்த ஒரு அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை கூட தவிர்த்தோம் தடுத்தோம் எல்லாம் பெரிய பேர் கிடைக்குமே தவிர ஏற்கனவே 98 பாம் பிளாஸ்ட்டுமே டிஎம்கே கவர்மெண்ட்ல நடந்துச்சு, இதுவும் டிஎம்கே கவர்மெண்ட்ல தான் நடக்குது. அது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த திமுக அரசுக்கே ஒரு கெட்ட ஒரு நல்ல அரசு நடத்தணும்னு நினைக்கக்கூடிய முதலமைச்சர் இது என்ன வேணாலும் பரவாயில்ல இது டீப் கோ டு த ரூட் அப்படின்னு கடைசி வரைக்கும் போய் என்னன்னு பாருங்க, அந்த வேரோட வந்து அழிக்கிறதுக்கான வழி என்ன பாருங்க அப்படிங்கிறது அந்த டெரருங்கிற ஒரு சமாச்சாரமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இந்தியா முழுக்க ஜம்மு காஷ்மீர் மாதிரி மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதம் வந்து ரொம்ப 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 குறைஞ்சு 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 அங்கே வந்து பயங்கரவாதத்துக்கான ஒரு மைய கேந்திரமாக இருந்த இடம் இன்றைக்கி வந்து பயங்கரவாதம் இல்லாத இடமாக மாறிட்டு இருந்த மேலே தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அமைதி பூங்கா நாமெல்லாம் பெருமை தேடி கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் இது போன்ற சம்பவம் நடப்பு வந்து பெரிய கவலைக்குரியது. இது ஏதோ கோயம்புத்தூருக்கோ தமிழ்நாட்டுக்கோ மட்டுமில்ல, நிச்சயமாக இது ஒட்டுமொத்த நாட்டுக்கு ஏற்றத்துலங்கள் எந்த செகண்ட் தாட்டமே கிடையாது. நாம வந்து இதுல புரிஞ்சுக்க வேண்டிய சீரியஸ்னஸ் என்ன, இது வந்து ஒருத்தர் முயற்சி பண்ணாரு அவருக்கு வந்து சிக்கலாயிடுச்சு அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறத முடிச்சிடாம ஒருவேளை இது சம்பவம் நடந்திருந்தால் என்ன ஆகும், இன்னொரு கோவை குண்டுவெடிப்பு வந்து 1998 எப்படி நடந்துச்சோ அதை விட கடுமையானதா நடந்திருக்கும் குறைவில்லாம நடந்திருக்குங்கிறது அந்த தீவிரத்தன்மையை புரிஞ்சுட்டு அந்த தீவிரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணுமோ ஒருவேளை அப்படி நடந்திருந்தா என்ன செய்வோமோ அந்த மாதிரியான ஒரு ஒரு சீரியஸ்னஸ் எடுத்து பண்ணுமே தவிர நல்ல வேலைப்பா தப்பிச்சிட்டோம்ப்பா நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்க ஒரு செக் போஸ்ட் வந்துச்சு அதனால அவன் பயந்துட்டான் இன்னும் 4 செக் போஸ்ட் போடுங்கிறதோட முடிச்சுக்கலாம் செக் போஸ்ட் கட்டாயம் பண்ணணும் தீவிரமான சோதனை கட்டாயம் பண்ணும் அது எந்த குழம்பும் இல்லை அவை மட்டும் போதாது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். இதில் வந்து இந்த ஜமேஷா மொபின்ட்ட வந்து ஒரு ஒரு திட்டம் இருந்திருக்கு, அவர் ஒரு ஆயுதங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, அவர் கையில் வேற ஏதாவது கிடச்சிருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம வந்து அவர் சூசைட் பாம்பராக இருந்தாரா நமக்கு தெரியாது, அதற்கான முயற்சி பண்ணாரா தெரியாது, ஆனால் வந்து வெளியில் மட்டும் வச்சுட்டு வேற எங்கேயா போயிருந்தா கூட என்ன மாதிரி ஆகுங்கிறது தெரியும், அது வந்து ஒரு கற்பனையே பண்ண முடியாத விஷயமா போயிருக்கணும். சில கேள்விகள் இதில் எழுது, சம்பவம் நடந்து ஒரு 24 hours கழிச்சு தான் பேப்பர்லாம் வெளிவருது, அந்த அதுக்குள்ளேயே டிஜிபியோட பேட்டி வந்துருச்சு, அதுக்குள்ளேயே நிறைய அப்டேட் வந்துருச்சு, அதுக்கப்புறமும் கூட ஊடகங்கள் வந்து இப்போ எஸ்பெஷலி பிரிண்ட் மீடியா வந்து ஏன் ரொம்ப சப்டலாக ரொம்ப மென்மையாக கையாண்டாங்க, முதல் பக்கத்தில் பெரும்பாலான ஆங்கில ஊடகங்களையும் தமிழ் ஊடகங்களையும் பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்தில் செய்தியவே காணும், ரெண்டாம் பக்கம் மூணாம் பக்கம் கொண்டு போயிருக்காங்க, அதையுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெடி விபத்து மாதிரி கொண்டு போயிருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி டிபேட் காணும், விழுந்து எந்திரிச்சா டிபேட் பண்ணுவாங்க, எந்த எல்லா மேட்டரும் ஏடிஎம்கே வந்து பிளவுமா சேருமா ஆரம்பிச்சாமே ஆனால் என்ன செஞ்சிருக்கு இவங்க அருணா ஜெயசன் ஆணையம் என்ன செஞ்சிருக்குன்னு போன ஆட்சி நடந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னும் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி ஏன் விவாதிக்கல, இதுக்கு ஒரு ஒரு ஆங்கிள் இருக்குங்கிறத நம்ம ஏன் மறுக்க முடியாது, அது ஆங்கிள் இல்லாமலே போட்டும் பயங்கரவாத தாக்குதல் இல்லாமலே போட்டும் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டும் அது ஒரு விவாதம் மூலமாக செய்தி மூலமாக வெளியே வரலாம் இல்லையா, ஏன் வெளியே வர மாட்டேன் யோசிக்க விஷயமா இருக்குது. அரசியல் கட்சிகள் ஏன் அமைதியாக இருக்கிறாங்க, திரு அண்ணாமலை கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, இது ஒரு டெரர் ஆங்கிள் கட்டாயமாக இருக்குது, அவங்களுக்கு வந்து ஐஎஸ்ஐஎஸ்வுடன் தொடர்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் அவர் சொல்லியிருக்கிறார் இது வந்து விபத்தா இல்லை சரி செயலா அது வந்து தீவிரமாக சுதந்திரமாக விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. திரு ஜவாஹிருல்லா சொல்லியிருக்கிறார் இது வந்து யாராக இருந்தாலும் நம்ம வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காரு, வந்து விபத்தாக இருக்கலாம் திசைதிருப்பு இருக்கலாம் முயற்சி நடக்கலாம் பட் வந்து என்னங்கிறது சுதந்திரமாக விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்படி 1-2 பேர் தவிர வேறு யாருமே வாய் திறக்கல, நம்ம வந்து வழக்கமாக வந்து ஏதாவது ஒரு சாதாரணமாக சின்ன சம்பவம் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு இப்படி அந்த அப்படி ஆயிடுச்சு இந்த படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெருசாக வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து ஏன் இப்போ வந்து பேசவே இல்லை, ஏன் மௌனமாக இருக்காங்கன்னு தெரியல. இது கட்டாயமாக ஒட்டுமொத்த நாட்டுக்கே ஆன ஆபத்துக்கு நம்ம பார்க்கணும், ஏதோ ஒரு சமூகத்துக்கு இன்னொரு சமூகத்துக்கான பிரச்சனை, ஏதோ ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்குமான பிரச்சனை, ஏதோ ஒரு மனநிலை பிறந்தவர் ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு லோன் இன்சிடென்ட்டுங்க இதெல்லாம் பெருசாக வச்சுக்கணும் அவர் தெரியாமல் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயமா பார்க்காம அட்மோசீரியஸ்னஸாக எடுக்கணும். நம்ம வந்து அப்படி எடுத்தால் தான் எதிர்காலத்து வராமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம வந்து தடுக்க முடியும்.
காலையில் 4 மணிக்கு நடந்தும் உள்ளே வந்து சிலிண்டர் இருந்தும் உள்ளே வந்து ஆணி இருந்தும் கோழி குண்டு இருந்தும் வீட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்து அங்கேயும் வந்து இந்த மாதிரியான பொருட்கள் நிறையா வந்து லோ இன்டென்சிவ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நிறையா இருந்தும் இதுக்கு ஒரு பயங்கரவாத நோக்கம் இருக்காது, ஒரு தீவிரவாத நோக்கம் இருக்காது அப்படின்னு ஒரு நினைக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு தெரியல. இது அத்தனையுமே லிங்க் பண்ணக்கூடியது பின்னாடி ஏதோ ஒரு பெரிய தப்பு முயற்சி இருந்திருக்கு. அவர் தனியாக இருந்திருக்கிறாரா பின்ன இந்த நிறைய இருந்திருக்காங்களா மட்டும்தான் கேள்வி. டிஜிபி அவர்களே சொல்லும்போது நாங்கள் நிறைய பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம், அவரோட தொடர்பில் தான் நிறைய பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம், பல ஆண்டுகளாக அவர்கிட்ட ஃபோனில் தொடர்பில் இருந்தாலும் நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கோம். அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதில் விசாரணை அவுட்கம் என்ன, இது வந்து அடுத்து நடக்காமல் தடுக்கிறதுக்குன்னா இவங்களுடைய பிளான் என்ன, இது வந்து ஒரு நபர் தானா, இவர் பின்னாடி பெரும் கூட்டம் வந்ததா, இவர் வந்து இவர் ஒருத்தர் மட்டும் தான் கிளம்பினாரா, இவரை மாதிரி நிறைய பேர் கிளம்பியிருக்கிறாங்களா, இப்படி இவருடைய கார் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுனால மற்றவங்க கிளம்ப வேண்டிய இவங்க கிளம்பாமல் இருக்காங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி எழுது. இந்த இடத்துக்கு எல்லாமே சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவிலாம் எடுத்தாங்களா, சிசிடிவியோட தகவலாம் தெரிஞ்சதா, அதில் வந்து ஏதாவது அவுட்கம் எடுக்க முடிஞ்சதா, இதெல்லாம் நம்ம நிறைய விசாரிக்க வேண்டியிருக்கு. இது வந்து 2019 விசாரிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் கழித்து ட்ரிகர் ஆகி திடீர்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. வேற யார் யாருடைய மனதில், வேற யாரோட உள்ளத்தில், வேற யாரோட இயக்கத்தில் வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்கு, இதை வந்து எப்படி களையிறது என்பது பற்றி தமிழக காவல்துறை கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் தேசிய புலனாய்வு முகமையோடு சேர்ந்து இணைந்து மத்திய உளவுத்துறையும் மாநில உளவுத்துறையும் இணைந்து இதை வந்து வேரோடு அழிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யணும். இது ஒரு தனி சம்பவம், நல்ல வேலையாக தப்பித்து விட்டோம் அப்படிங்கிற சென்ஸ் இல்லாமல் இது ஒரு பெரும் சம்பவமாக வெடித்திருந்தால் என்ன ஆயிருக்குங்கிற சீரியஸ் எடுத்துட்டு காவல்துறை கொஞ்சம் கூட தாமதிக்காமல், ஏன்னா தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் இது பேராபத்திற்கான அறிகுறியை நம்ம பார்க்கணும், கொஞ்சம் கூட தாமதிக்காமல் முழுமையான வேகத்தோடு தமிழக காவல்துறை என்ஐஏ எல்லாம் சேர்ந்து இணைஞ்சு இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கும் இதுவே இறுதி நிகழ்வாக இருப்பதற்குமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், செய்யும் என்று நம்புவோம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.